ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் எப்போ இருப்பார்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு நேரில் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வர சொல்லுமா. சரிங்க அப்பச்சி. வெறும பத்திரிகையை மட்டும் கொண்டு போய் கொடுக்காம நாலு வகை பழம் வாங்கிட்டு போய் தட்டில் வச்சு கொடுக்க சொன்னேன்னு சொல்லுமா. சரிங்க அப்பச்சி. உங்களுக்கு நான் மருந்து எடுத்து கொடுக்கறேன். சரிம்மா. அமுதா. அப்பச்சி சொல்லுங்க அப்பச்சி. உன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய நான் இப்படி படுத்துட்டேனம்மா. அது மனசுல கிடந்து உறுத்திக்கிட்டு இருந்தாலும் என் இடத்துல இருந்து உன் அண்ணன் கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எல்லா வேலையும் சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அமுதா? பண்ணிட்டு இருக்கார் அப்பச்சி. பண்ணுவோம். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆனா கல்யாணங்கிறது லேசுப்பட்ட வேலை இல்லாத்தா. நேரமே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தும் ஏதாவது ஒண்ணு விடுபட்டு போயிடும். இப்ப கூட நீ சொல்லலன்னா ஆடிட்டருக்கு பத்திரிகை கொடுக்கறதையே மறந்து போயிருப்போம். அதனால அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கண்ணும் கருத்துமா கவனிச்சு ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா அத சொல்லி செய்ய சொல்லிடுமா. அண்ணன் எங்க அப்பச்சி கல்யாண வேலைகளை பாக்குறாங்க, நான் தானே பாக்குறேன். இதை எம்புட்டு நாளைக்கு உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் மறைக்கிறேன். என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம ஏதோ நினைப்புல இருக்க. அது ஒண்ணும் இல்ல அப்பச்சி. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க படுத்துக்கோங்க. சரிம்மா. ஆமா ஆமா, அவர் போய் பாரு, வேலைய முடிச்சு கொடுத்துருவாரு. அப்போ அங்க போனா வேலை எல்லாம் முடிஞ்சிரும். ஆமா முடிஞ்சிரும். ஓ சரி சார், ஓகே, தேங்க் யூ. ஓஹோ, தங்கச்சிக்கு தாக்கல் சொல்றீங்களோ? ஏங்க மனசுல என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்போ? இவங்க அப்படியே போன் பேசுற மாதிரி தாக்கல் சொல்றதும் அவங்க அப்படியே அதை கவனிக்கிறதும் அடடடடடடடா. நாகு இப்ப என்ன, நீ என்ன கல்யாண விஷயத்துலதான் தலையிட கூடாதுன்னு சொன்ன? இது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல விளையாட்டு பண்ணோ மொத்தமா படுத்துரும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. அதெல்லாம் முடியாது. இவளுக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அண்ணே விடுன. மதுரை தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீய. நீ எப்படி அமுதா மதுரை வரைக்கும் போவ? அதான் அவ போறேன்னு சொல்றாள். உங்களுக்கு என்ன அப்படியே பாசம் பொங்குது? ஏய் நீ போடி. மதுரைக்கு போற மூஞ்ச பாரு. பாண்டியன் ஒருத்தர் வேலை பாக்குறாருல, அவரை கொஞ்சம் பாக்கணும் சார். ஏ சார் சிரிக்கிறிய, நான் எதுவும் தப்பா கேட்டேனா? இந்த ஆபீஸ்ல மட்டும் மொத்தம் அஞ்சு பாண்டியன் இருக்காங்க. வெறும் பாண்டியன்னா எப்படிமா சொல்றது? அவர் என்ன வேலை செய்யறாரு, என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா? காரைக்குடியில இருந்து கணக்கு புள்ள ரங்காச்சாரி தான் என்ன அனுப்பிவிட்டாங்க. அவங்க பேரு சொன்னா அவங்களுக்கும் தெரியும். போச்சுடா, இது அதை விட சிக்கலா இருக்கு. கணக்கு புள்ளையா? ஆமா சார், எங்க கடை கணக்கு எல்லாம் கூட அவங்க தான் பாப்பாங்க. ஓ ஆடிட்டரா? சரிமா சரிமா சரிமா, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இந்த ஆபீஸ்ல மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க. அஞ்சு பேருமே ஒவ்வொரு மாடியில இருக்காங்க. நீங்க அஞ்சு பேருமே போய் பாருங்கம்மா, உங்க ஆடிட்டர் ரங்காச்சாரியார் அனுப்பி வச்சாருன்னு கேட்டு பாருங்க.
நீங்க தேடி வந்த பாண்டியனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சாப்பிட்டியாமா? பாண்டியன் வரத்துக்குள்ள போய் சாப்பிட்டு வந்துருமா? பரவாயில்ல சார், வந்த வேலை முடியட்டும், அப்புறமா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, அப்படி போய் உட்காரு, நான் அவரு வந்ததும் சொல்றேன்மா. நீ கேட்ட பாண்டியன் அதோ போறாருமா. சார், சார் சொல்லுமா. நான் காரைக்குடியில இருந்து வர ரங்காச்சாரி சார் இருக்காருல்ல, அவர்தான் உங்களை பார்க்க சொன்னார். என்ன விஷயம்? அப்பச்சியோடைய பேங்க் சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். ஓகேமா, சொல்லுமா. சார், அதான் பேங்க். சார், 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 ப்ளீஸ் சார், சார் பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் அம்மா, ஏமா இப்ப என்னடியே வர, அங்க போய் உட்காருமா, நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. யார்மணி இங்க உட்கார்ந்துருக்க? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இல்ல, பாண்டியன் சார் நீங்க தான் வெயிட் பண்ண சொன்னீங்க. போய் அரை மணி நேரம் ஆச்சு. கிளம்புமா, நாளைக்கு வந்து பாரு. மேடம், அவங்களே அவங்க கல்யாண வேலையே பாத்துக்கிறாங்களாம். நாலு வார்த்தை எழுத்து கூட்டி படிக்க தெரியாது, இந்த வீட்டு வாசப்படிய தாண்டாலே வெளி உலகம் தெரியாது, நீ கல்யாண வேலையே பாக்க போறியா? வெளி உலகத்துல நல்லவகளும் இருக்கதா செய்வாக, அந்த நல்லவகை என் கூடவும் இருப்பாக. சிரமம் எல்லாம் விடுவாமா இருக்கும், சிரமம்தான். ரொம்ப உயரத்துல பாக்குற வேலை இல்ல, அப்படித்தானே இருக்கும். என்னமா அப்படி சொல்ற, நீ நல்லா தானே இருக்க? இந்த பாரு, நீ ரொம்ப உடம்பெல்லாம் போட்டு வருத்திக்காத. நல்லாதான் இருக்கேமாமா. என்ன புதுசா இம்புட்டு உயரத்துல ஏறி நிக்கிறது, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி, கொஞ்சம் மாதிரி வர மாதிரி இருக்கு. விழுந்துருவோன்னு தோணிட்டே இருக்கு. கண் அடிக்கடி கீழே போறதுனால படத்துல கவனம் செலுத்த முடியல, அது மட்டும்தான். இதெல்லாம் போக போக சரியாயிடுமாமா. இதுக்கெல்லாம் பயந்தான் நடக்குமா, எல்லாம் பண்ணிதான் ஆகணும். எல்லாம் அந்த வாத்தி பயலுக்கு காசு கொடுக்கறதுக்கு தானே நீ இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்க. நீ எப்பயுமே இந்த வேலை பார்க்க போற? என்ன மாமா பேசுறீங்க, இனிமேதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அமுதாவை கட்டிங்கன்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமாமா, அவளை அவள் வீட்டில் இருந்த மாதிரி வாழ வைக்க வேண்டாமா? சம்பளம் மாதம் 12,000, அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? மாதம் மாதம் வீட்டு செலவுக்கே மேலே வேலை பார்த்து தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் கல்யாணம் ஆகிட்டா குழந்தை குட்டி அது இதுன்னு 1,000 செலவு வருமாமா. அடுத்து ஒரு 2 வருஷத்தில் லோனாக கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு தலையில் சுத்துது மாமா, நினச்சா அப்படியே மலைப்பார்க்க. இதெல்லாம் நான் செய்யணும்னா இந்த ஓசரால இல்லை மாமா, இன்னும் பெரிய ஓசரத்தில் நின்று நான் வேலை செய்யணும்னாலும் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் விடுமா அப்பல, கிளவி மாதிரியே 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டியதை கசகசன்னு பேசிட்டு கண்ணை கசிக்கிட்டு இருக்கேன். சரி, எப்போ வருவேன்? வந்துடுவேன் மாமா, ஆனால் அது எப்போ தான் தெரியல, முடிவானதும் சொல்கிறேன். சரி மாப்பிள, அப்போ வா பேசிக்கலாம். மாமா, இந்த ஜெகநாதன் சார்? ஆமாம், இருக்கா சார் மூருண்டு, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. பத்திரமையா பார்த்து, உங்கள் ஆத்தாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க, பார்த்து இருந்துக்க.
நடந்துட்டேன். ஏய், யார் வந்தாலும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருவியா? அறிவில்ல உனக்கு? இல்லம்மா, உங்க சொந்தக்காரங்கன்னு நினைச்சு. போ உள்ளார. ஏமா, என் வீடு இங்கதான் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? அம்மா, அது நீங்க கொஞ்சம் மனசு வச்சியானா நான் வந்த வேலை முடிஞ்சிரும். கொஞ்சம் தயவு பண்ணுங்களேன். வெளியில போர்டுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சியா? அம்மா, தப்பா நினைக்காதிய, எனக்கு படிக்க வராது. அதுல ஆபீஸ் சம்பந்தமா யாரும் என்ன வந்து பாக்க கூடாது, ஆபீஸ்ல வந்து பாருங்கன்னு எழுதி இருக்கு. அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாரு, புரியுதா? கிளம்பு முதல்ல. இருங்கம்மா, இப்ப சரியாயிரும். நான் சொல்றேன். உடம்புல சூடு ஏறி பிரச்சனை ஆயிருக்கும். நான் பையன் அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் எனக்கு தெரிஞ்சத வச்சு. பரவாயில்லையே, படிக்கலனாலும் பாட்டி வைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. இது பாட்டி வைத்தியம் இல்ல, என் அம்மாவோட வைத்தியம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. உன்னை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயே பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, நாளைக்கு நான் ஆபீஸ்லயே வந்து உங்களை பாக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. அட, இருமா, இப்பவே நான் உனக்கு உதவி பண்றேன். ஐயோ வேண்டாம், நான் பண்ண இந்த உதவிக்கு நீங்க திரும்ப எனக்கு உதவி செஞ்சா அது தப்பாயிரும். என்னம்மா இப்படி பேசிட்ட? நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் உனக்கு எல்லா வேலையும் முடிச்சு தரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வா வாயா வாயா வாயா.
என்னையா சோந்து போய் வர? வயித்துக்கு சாப்பிட்டியா இல்லையா? ரவப்பட்டினி கடந்தவ மாதிரி கண்ணு மொழி எல்லாம் கிறக்கம் தட்டி கிடக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். தங்கியிருந்த ஸ்கூல்ல ரொம்ப கொசுக்கடி, அதான் அங்க சரியா தூங்கல, அதனாலதான். என்னதான் அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க? பிள்ளைகளை கூட்டிட்டு வர சாருக்கு தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏமா, நீ என்ன வாத்தியார் வேலைனா ஜில்லா கலெக்டர் வேலை நினைச்சிட்டீங்களா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எல்லாம் தரதுக்கு கிளாஸ் ரூம்ல நாம தங்கணும். அதுவும் சரிதான். வெளியூர் போனா முழுசா ஒரு ராத்திரி தங்குனா போதுண்டா சாமின்னு ஊரை பார்த்து வர வேண்டியதுதான். சரி சரி, போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, இன்னைக்கு காசு பத்திலன்னு சொல்லிட்டு இருந்தல, காசு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷியா. இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல பத்து ரூபா கூட காசு இல்லாம இருக்கிறமே, என்னத்த பண்ணி சமாளிக்க போறோன்னு கவலையாவே இருந்துச்சு. நாம கும்பிடுற ஈசந்தா நமக்கு கை கொடுத்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்கு பாக்க போன அன்னைக்கு சபையில வச்சு நம்மள கேவலப்படுத்தின மாதிரி கல்யாணத்து அன்னைக்கும் நடந்துடக்கூடாதேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இந்த காசை வச்சு ஒரு தாலி செயினாவது வாங்கி போட்டாதான் நம்மள கருவேப்பிலை அளவுக்காவது மதிப்பாக. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்ன சரிதாமா. நீங்க சொல்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் சொல்லுவேனா? ஆனா உங்க மருமகளுக்கு தங்க செயினை விட மஞ்ச கயிறு தான் அழகா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத வாங்கி போடுவோம். அடேங்கப்பா, உங்க அப்புச்சி மாதிரி நீயும் நல்லா தான் பேசுற. ஆமா, மதுரைக்கு நீ பள்ளிக்கூட பிள்ளைகளை விளையாட்டு போட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்ன? அங்க உனக்கு எங்க இவ்வளவு பணம் கிடைச்சது? ஏன் போன இடத்துல யாரும் காசு தர மாட்டாங்களா? திடீர்னு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கையில காசு இல்லாம இருக்கேன்னு கூட வேலை செய்யற சார்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அவரு என் நிலைமை பார்த்து அவருக்கு தெரிஞ்ச பேங்க்ல லோன் போட்டு கொடுத்தாருமா. லோனா? என்ன மாப்பிள்ள சொல்ற? மூணு மாவட்டத்துக்கு சேர்த்தா? ஆமா, காசு தர்றானுங்கன்னு கை நீட்டு வாங்கிட்ட, கரெக்டா செய்யாட்டா வம்பா போயிருமாப்ள. அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாமா. ஏமாப்ள, நீ புத்தியோட தான் பேசுறியா? எப்படி அதெல்லாம் முடியும்? பக்கத்துல வேற கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ ஓடி ஆடி வேலை பாக்குறதுக்கு நேரம் பத்தாத. பாத்துக்கலாமா. மாப்பிள, அது மட்டும் இல்ல, நம்ம ஏரியா பக்கமே நீ வரேன்னு வேற சொல்ற. நீ போர்டுல வரேன்னு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப யாராவது பாத்துட்டு போய் பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லிட்டான்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிருமியா? பொண்ணு வீட்டுக்காரங்களை விட நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சாவே அப்படிதான். அதான் சொன்னேன்லமா, பாத்துக்கலாம், விடுங்க. காசு கேட்டு ஒவ்வொருத்தரையா கெஞ்சிக்கிட்டு இருந்தோம், இப்ப பணம் அதுவா தேடி வந்திருக்கு, எப்படி அவன் வேணாம்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம காசு அம்மா கையில குடுக்கும் போது உங்க முகத்தை பாக்கணுமே, நீ எம்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? செந்திலே, போட்டு வச்ச சோறு ஆறி போச்சியா? சீக்கிரமா. சரி போ, போய் சாப்பிடு. சின்ன போறேன், மத்தது அப்புறம் பேசிக்கலாம் போ. மாப்பிள்ள கல்யாணத்துக்கா எவ்வளவு சிரமப்படுறான். அடேங்க அப்பா, இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா 50 லட்சம் தேவைப்படும் போலயே. வெறும் கையில முளம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, வேற ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஏண்டி, உன் அப்புச்சி எந்த பீரோல ரொக்கம் வச்சிருக்காங்கன்னு இம்புட்டு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க? முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதானே தெரியல, இதுல கல்யாண சிட்ட. ஏண்டி, உனக்கு இப்ப மனசு நிறைஞ்சிருக்குமே. 108 வகை சீர் செனத்தி. அடேங்க அப்பா, அடடா, மாப்பிள்ள அழைப்புக்கு குதிரை சவாரி வேற, பிரமாத போ.
மங்கள வாத்தியத்துக்கு காரைக்குடி சொக்கலிங்க பிள்ளை. அடடா, சொல்லவா வேணும்? என்னம்மா விருந்து உபசரிப்புக்கு செட்டிநாடு அரசுவை அரசு. என்ன பிரமாதமா சமைப்பாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பந்தலுக்கு வடு சிவா. அட, சொல்லவே வேணாம், ஒரு சொட்டு மழை உள்ள வராதுன்னு பாத்துக்கோ. ஏன் போதுமா, இல்ல லிஸ்ட்ல வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா? அண்ணமண்டி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிக்க பணம் வேணுமே, எங்க போறது? அப்பச்சிக்கு உடம்பு முடியல, அண்ணனும் கல்யாண வேலையில கலந்துக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க, அதுவும் இவளால. இப்போ ஒத்தையால நின்னு இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறாளா இவ? இங்க பாரு, ஒழுங்கா அப்பச்சி கிட்ட போய் நடக்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடு, அதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன உமா பேசுற, அப்பச்சி கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? அவரால ஒரு சின்ன அதிர்ச்சிய கூட தாங்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. அப்போ உன் கல்யாணம் நடந்துரும்னு சொல்ற? உனக்கே நல்லா தெரியும் அப்பச்சிக்கு உடம்பு முடியல, நீ இப்ப சொல்லாம மறைச்சு மறைச்சு நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுலயே பிரச்சனை வரப்போகுது. அப்பச்சி மறுபடியும் நெஞ்சு புடிச்சுக்கிட்டுதான் உட்கார போறா. எதுக்கு இப்ப அவ சொல்லா பேசுற? நானா சொல்ற, நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. உன் கல்யாணத்தோட சேர்ந்து என் கல்யாணமும் சந்தி சிரிக்க போகுது. உனக்கு தெரியாது, இத போய் அப்பச்சி கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்ன பேச்சு பேசுறேன்? எனக்கு இருக்கிற வயிற்றுக்கு என் கடன் அடைக்க நான் பணம் தெரிஞ்சு செலவு பண்ணிட்டேன், இப்ப என்னடா பண்ணுங்க? உரிமை இல்லையா? என் அண்ணன் பணத்தை நான் எடுக்கூடாதா சொல்ற? உரிமையா உனக்கா? அந்த பணம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுரா, உனக்கு அதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஓ, நீ வாங்கின கடனை நீதான் சொந்தமா சம்பாதிச்சு நீதான் அடைக்கணும், அதுக்கு என் பணம் தான் உனக்கு கிடைச்சதா? கல்யாணத்துக்கு தாளிச்சன் வாங்க வச்சிருந்த படத்தை கொண்டு போய் இப்படி பண்ணிட்டியடா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் உங்களுக்கு மட்டும் மனசாட்சி இருக்கோ? அன்னைக்கு என் பிரச்சனையை சொல்லி காசு கேட்டப்போ ஆள் ஆளுக்கு என்னை எம்பிட்டு அவமானப்படுத்தினீங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாத, அப்போ
நான் எதுக்குடா உங்களை பத்தி கவலைப்படணும்? சொல்ற, நீ கல்யாணம் பண்ணு பண்ணாம போ, எனக்கு என்ன வந்துச்சு? சொந்த வீட்டை திருடிய நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய் விடுங்கடா, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? டேய் வேணாம்டா, மாப்பிள்ளையா விடுங்கடா. டேய் சொல்றேன் கேளுங்கடா. டேய் வேணாம் மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள, பண போனா போய் மாப்பிள்ள, சுத்த தொலை மாப்பிள்ள அவன. டேய் வேணாம் மாப்பிள, குடியார பையிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல மாப்பிள, விட்டு தொலை மாப்பிள. ஆமா ஒழுங்கா இவனை கூட்டிட்டு போயிடு, நான் திருப்பி அடிச்சா இவன் தாங்க மாட்டான். என்னடா பணத்தை எடுத்து வச்சு அண்ணனே மிரட்டியா? என்ன பணத்தா? நீ சும்மா இரு, இது எனக்கும் என் அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். மாப்ள மாப்ள விடு மாப்ள. டேய் சொன்னா கேளு மாப்ள. டேய் மாப்ள, டேய் விடுடா. டேய் விட்டு சொல்ல மாப்ள, அவட்ட போய் நீ ஏன் பிரச்சனை பண்ற? விடு பேசுற, நீ பணம் போனா போது மாப்ள, விடு மாப்ள. மாப்ள என்னடி அமுதாவோட தங்கச்சி இருக்கா? டேய் அடிடா, அடி அடிங்கறல. டேய் வந்து நில்ல. டேய் நீயா நானு பாத்துலாம் வாடா. அது எப்படிங்க, நாளைக்கு போன இடத்துல சண்டை போட்டுட்டு உங்க தங்கச்சி நம்ம வீட்டுல வந்து நின்னா கண்ண கசக்கிட்டு இருந்தா யார் பொறுப்பேத்துக்கிறது? பேசாம இப்பவே கண்டிச்சு வச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு துளி கூட இஷ்டம் இல்ல, எங்களையும் மீறி இந்த கல்யாணம் நடக்குது. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களை கேட்க கூடாது. இப்பவே அவங்களை கூப்பிட்டு பேசிருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அப்படி வந்துச்சுன்னா வரும்போது பாத்துக்கலாம். நீங்க என்னைக்குதான் நான் சொன்னதை கேட்டிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனைல மாட்டிக்கதான் போறீங்க, அப்ப தெரியும் நான் எப்படி தலைப்பாட அடிச்சுக்கிறேன்னு. இந்த வீடியோ அப்புச்சிக்கும் அமுதாவுக்கும் அமுச்சு வை. சரியான மண்டி. உமா நீ முதல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணு. எதுக்குங்க டெலிட் பண்ண சொல்றீங்க? நாளைக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா நம்ம கிட்ட காட்டுறதுக்கு ஒரு சாட்சி வேணாமா? ஏய் நீ அனுப்பிடு. உமா அப்புச்சி உடம்புக்கு முடியாம இருக்காரு, இந்த வீடியோ பார்த்தாருன்னா அது இன்னும் மோசமா தான் போகும். அண்ணன் சொல்றத கேளு, நீ முதல்ல அதை டெலிட் பண்ணு. சரிண்ணே, நான் அப்புச்சிக்கு அனுப்பல, ஆனா அதோ நின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு மட்டும் அனுப்புறேன். எல்லாத்தையும் பண்ணி தொலைங்க. விலகு. எனக்கு சாமிய பாக்கணும்னு ஆசை இல்ல, உன்னை பார்த்தா போதும். பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா உங்க முகம் சோர்ந்து போய் கிடைக்கே. அப்படிலாம் இல்லையே, நல்லாதான் இருக்கு. கல்யாண செலவெல்லாம் இருக்கும்ல, என்ன செய்றிய? எதுவும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமதான், எல்லாம் சமாளிச்சிடலாம். என்ன போட்டு இவ்ளோ கேள்வி கேக்குறிய? நீ என்ன ஆள் சரியில்லாம இருக்க, அலைச்சல் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்க. அதெல்லாம் கல்யாணம் நெருங்கிட்டா எல்லாருக்கும் வேலை இருக்கும்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு உங்களை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, நீங்க தனியா கிடந்து கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது. விட அமுதா, ஏன் இப்ப நம்ம பிரச்சனை அதை பத்தியே பேசணும்? நான் உனக்கு எம்பட்டு பெரிய விஷயத்த கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்ன விஷயம்? எல்லாரும் கல்யாணத்துக்கு கழுத்துல வாங்குறப்பதான் தாலி செயினே பாப்பாக. நீங்க இப்பவே கொண்டு வந்து காட்டுறிய? அதுக்கு என்ன, நீ மட்டும் ஊன் ஒரு வார்த்தை சொல்லு, கோயில்ல தானே இருக்கோம் இன்னைக்கு. நாளும் நல்ல நாள் தான்,
சாமிக்கு முன்னாடி இப்பவே உன் கழுத்துல போட்டு கையோட வீட்டுக்கு கூட்டு போயிருவேன். போவிய போவிய ஆசைதான்.